வணக்கம் நண்பர்களே, நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சோஷியல் மீடியா ஜெயின்ஸான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் பார்த்தீங்கன்னா பேன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாளில் அந்த இஷ்யூவை பற்றி டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த இஷ்யூ புரியும். ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும், அதில் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த இஷ்யூவை பற்றி சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா February 25 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா OTT மற்றும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒரு நியூ செட் ஆஃப் ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதை வந்து 3 மாதத்தில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 மாதம் டெட்லைன் பார்த்தீங்கன்னா இன்னையோட முடியுது, அதாவது May 25. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து எஃபெக்ட்குள்ளே வரும். இப்போ மெயின் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த ரிப்ளையும் இன்னும் கொடுக்கல. அவங்க ஹெட் ஆஃபீஸ், அதாவது அமெரிக்காவில் இருக்கும்ல, அந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எந்த ரிப்ளையும் இது வரைக்கும் வரல. சப்போஸ் அடுத்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே எந்த ரிப்ளையும் வரலாம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பெரிய சோஷியல் மீடியா ஜெயின்ஸ்லாம் வந்து பேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கிரிமினல் கேஸ் கூட பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைவசிக்கு தான். சப்போஸ் இதெல்லாம் நீங்கள் அவங்க 24 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றிட்டாங்கன்னா இல்லை ரிப்ளை ஏதாவது கொடுத்தாங்கன்னா பேன் ஆகிறதுக்கு ஸ்டாப் பண்ணலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து 24 ஹவர்ஸ்க்கு எதுவுமே பண்ணலைன்னா கண்டிப்பாக பேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாவது மாற்றங்கள் நடந்துட்டுனா நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதெல்லாம் பார்க்கணும்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃபோனில் எல்லாருக்கும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லாஸ்ட் டைம் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆளை கொடுத்துக்கோங்க. பாய்.